ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஹெல்த் சம்மந்தப்பட்ட வீடியோ, குக்கிங் எதுவும் இல்லை இன்றைக்கி. பாருங்கள், இந்த மாதிரி கல் உப்பு வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த காலகட்டத்தில் பொதுவாக எல்லாருமே சொல்கிறது வந்து கல் உப்பு யூஸ் பண்ணுங்க, சால்ட் வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல் உப்பையும் நாங்கள் அப்படியே வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணக்கூடாது சமையலில். இந்த மாதிரி வாங்கின கல் உப்பை நாங்கள் வந்து ஒரு இரும்பு வாணலியே அல்லது மண் சட்டி அது மாதிரி ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதில் போட்டு நல்லா வறுத்துடணும். அதுதான் இப்போ உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். கல் உப்பு அப்படியே யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன தீங்கு இருக்குங்கிறதும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் அப்பப்போ சொல்கிறேன். என்னோடய வீடியோவை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு கிடைக்கும். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நிறையா இது மாதிரி கல் உப்பில் என்னென்ன வறுக்காமல் செய்கிறதுல என்னென்ன கெடுதல் வருது அப்படிங்கிற அந்த டிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கல் உப்பு வாங்கி வச்சுருக்கு. எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ அதை வந்து பாருங்கள், இது மாதிரி எல்லார் வீட்லேயுமே இரும்பு சட்டி வச்சுருப்பீங்க. சட்டி நல்லா சூடானதும் இந்த உப்பு அதில் போட்டுக்கலாம். போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வை. ரொம்ப ஹையாக வேண்டாம், ரொம்ப லோவாகவும் வேண்டாம். இப்போ இது மாதிரி நாங்கள் கல் உப்பை வறுத்து யூஸ் பண்ணுறப்ப அதில் இருக்கிற அந்த விஷத்தன்மை போயிடுதுன்னு சொல்கிறாங்க. ஆதி காலத்தில் சித்தர்கள் காலத்திலிருந்தே இது மாதிரி உப்பை வந்து அவங்க கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறாங்க, வறுத்து தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஒரு மண் சட்டிலேயோ அல்லது இது மாதிரி இரும்பு வானலியிலையோ தான் வறுக்கணும். நீங்கள் நான்ஸ்டிக்லேயும் அப்புறம் அந்த எவர் சில்வர்லையெல்லாம் வறுக்கக்கூடாது. அது இன்னும் அந்த விஷத்தன்மையை ரட்டிப்பு மடங்காக கொடுத்துடும். அலுமினியம் சுத்தமாகவே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அலுமினியம் பாத்திரம், அலுமினியம் வடைசட்டி. அதனால் பாருங்கள், இந்த இரும்பு வானலியில் இப்போ இந்த உப்பை போட்டிருக்கேன். நான் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இப்போ லேசாக வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் நல்லா படப்படன்னு வெடிக்கணும். இப்போ இது மாதிரி நாங்கள் வந்து வறுக்காமல் யூஸ் பண்ணால் பொதுவாக எல்லாருக்குமே வந்து யூரின் வந்து போகிறப்ப ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அடக்கி வைக்கிறோம். அப்படி அடக்கி வைக்கிறப்ப யூரின் பேக் வந்து நல்லா விரிஞ்சி விரிவடைஞ்சிடுது. அப்புறம் நாங்கள் ஒரு அரை மணி நேரம் கழிச்சியோ இல்லை 10-20 நிமிஷம் கழிச்சோ யூரின் ஒரு மணி நேரம் கழிச்சு சூழ்நிலை காரணமாக ஒரு மணி நேரம் கூட ஆயிடுது. அந்த மாதிரி போயிட்டு வர்றப்ப அந்த யூரின் பேக் வந்து அப்புறம் யூரின் கம்ப்ளீட்டாக போன அப்புறம் சுருங்கிடுது. அப்படி சுருங்கின பையில் வந்து அந்த யூரின் ரொம்ப நேரம் தேங்கி இருந்ததுனால யூரினில் இருக்கிற அந்த உப்பு அந்த பேக்கில் வந்து அப்படியே படிஞ்சிடும்னு சொல்கிறாங்க வைத்தியர்கள். அப்படியே படிஞ்சு அந்த உப்பு தான் நாலா வட்டத்தில் கிட்னி ப்ராப்ளம், கிட்னி ஃபெயிலியர் அது மாதிரியான பல பிரச்சனைகளை எங்களுக்கு கொடுக்குது. இது மாதிரி நீங்கள் வறுத்துட்டு நீங்கள் சமையலில் யூஸ் பண்ணுறப்ப அந்த யூரின் ப்ராப்ளமும் வராது, கிட்னி பிரச்சனையும் வராமல் நாங்கள் ஹெல்த்தியாக இருந்துக்கலாம். பாருங்கள், நீங்கள் இப்போ இது வந்து இந்த மாதிரி உப்பை நீங்கள் நல்லா வறுத்த உப்பை ஒரு இரும்பு கடாயில் ஒரு கைப்பிடி அளவு போட்டு அப்படியே வச்சுடுங்க. வறுக்காத உப்பையும் ஒரு இரும்பு கடாயில், ரெண்டு கடாயில் ரெண்டு விதமான உப்பையும் போட்டு நீங்கள் ஒரு 15-20 நாள் கழித்து அதை அப்படியே எடுத்து பாருங்கள். வறுக்காத உப்பு போட்ட இரும்பு கடாயில் அடியில் நல்லா துருப்பிடிச்சிருக்கும். நல்லா வறுத்த உப்பை போட்ட அந்த இரும்பு கடாய் வந்து அப்படியே இருக்கும். சுத்தமாக நாங்கள் எப்படி கொட்டினோமோ கடாயில் அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். வறுக்காத உப்பு போட்ட அந்த கடாய் வந்து நீங்கள் 1-2 மாதம் கழித்து கொடுப்பாருங்க, அந்த கடாயே ஓட்டையாயிடும். அந்த இரும்பு கடாயே ஓட்டை ஆகிற அளவுக்கு துருப்பிடிச்சு ஓட்டையாயிடும், எவ்வளோ மொத்தமான கடாயாக இருந்தாலும். இது மாதிரி பாருங்கள், பொருட்களுக்கே இவ்வளவு பாதிப்பு வர்றப்ப நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப மெல்லிசாக தான் வந்து இருக்கும். யூரின் பேக்கெல்லாம் நாங்கள் இது மாதிரி வறுக்காமல் இந்த கல் உப்பை யூஸ் பண்ணுறப்ப எங்களுக்கு அத்தனை பிரச்சனைகள் வருது பார்த்துக்கங்க பாருங்கள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி வறுத்து தாங்க யூஸ் பண்ணணும். இன்னொரு உதாரணமும் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் கடல் ஓரத்தில் பாருங்கள், கடல் ஓரத்தில் வேலியெல்லாம் கம்பியெல்லாம் நட்டு வச்சுருப்பாங்க ஒரு சில இடத்துல ரோடு ஓரமாக. அந்த கடல் அலை வந்து அந்த கம்பியில் பட்டு நாலா வட்டத்தில் அந்த கம்பி ஃபுல்லாக துருப்பிடிச்சு கூடிய சீக்கிரம் அந்த கம்பியை உடஞ்சி விழுகிற அளவுக்கு அந்த கடல் தண்ணி உப்பு தண்ணி பட்டு
அந்த இரும்பு கம்பி மொத்தமான இரும்பு கம்பியை உடஞ்சி வளைஞ்சி கீழே விழுகிற லெவலுக்கு போயிடும். அதனால் இது மாதிரி தாங்க உப்பை நல்லா வறுத்துக்கணும். நீங்கள் அடுத்தது உப்பை வறுத்த அப்புறம் பாருங்கள், இது மாதிரியான ஒரு ஜாடி, பீங்கான் ஜாடி அல்லது கண்ணாடி பாட்டில் அது மாதிரி இருந்தாலும் கொட்டி வச்சுக்கலாம். நீங்கள் பிளாஸ்டிக் டப்பாவிலையோ அல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், முக்கியமாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். உங்களை நீங்கள் வந்து அதனால் நிறையா சைடு எஃபெக்ட்ஸ் வருது. எவர் சில்வர் டப்பாவில் கொட்டி உப்பை மூடி வைக்கிறது, பிளாஸ்டிக் டப்பா எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகிடும். அதனால் நீங்கள் அதில் எல்லாம் கொட்டாமல் இது மாதிரியான ஒரு பீங்கான் ஜாடி. அப்போல்லாம் எங்கள் பெரியவங்க காலத்துலையெல்லாம் ஊறுகாய் முதல் கொண்டு ஒரு வருஷத்துக்கு கெடாமல் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு ஜாடியில் தாங்க போட்டு அப்படியே மூடி வைப்பாங்க வருஷ கணக்காக. அப்பப்போ ஈரம் இல்லாத கரண்டியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க. பாருங்கள், இப்போ உப்பு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு, இன்னும் நல்லா படப்படன்னு பொரியணும். அப்போ தான் இதில் இருக்கிற அந்த விஷத்தன்மை போயிடும். அப்போ வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்போல்லாம் சால்ட் உப்பே கிடையாது, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எல்லாம் இது மாதிரி கல் உப்பு தாங்க வாங்கி யூஸ் பண்ணாங்க. அப்போல்லாம் இது மாதிரி கிட்னி பிரச்சனையோ வேறு இப்போ என்ன புதுசு புதுசாக என்னென்ன வியாதியோ அதெல்லாம் அப்போ எதுவுமே இல்லை. பாருங்கள், இப்போ வெடிக்க ஆரம்பிக்குது. சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நல்லா இந்த மாதிரி படப்படப்படன்னு பொரியிறப்ப அது அந்த உப்பில் இருக்கிற அந்த விஷத்தன்மை கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடுதுங்க. கலர் கொஞ்சம் நீங்கள் இது மாதிரி போட்டு வறுக்கிறப்ப அந்த வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கிற கலர் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை, டேஸ்டெல்லாம் அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் கல் உப்பு யாரும் அதிகமாக யூஸ் பண்ணுறதே இல்லை. அதனால் சொல்கிறேன், கல் உப்பை யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணுறவங்க அப்படியே யூஸ் பண்ணாமல் இது மாதிரி செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எந்த கிட்னி ப்ராப்ளம் பக்கத்தில் வரவே வராது, ஹெல்த்தியாக வாழலாம் நாங்களும். அப்போ அந்த நாங்கள் பாட்டிமார் காலத்தில் எல்லோரும் 90 வயசு 100 வயசு கூட இருந்திருக்காங்க. அந்த மாதிரி நாங்களும் ஹெல்த்தியாக நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். பாருங்கள், நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி படப்படன்னு பொரியிற ஸ்டேஜ் வரைக்கும் விட்டுடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த கடாயோட சூட்லேயே அப்படியே வச்சுருங்க. இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் நாங்கள் எடுத்து இது மாதிரி ஒரு பீங்கான் ஜாடியிலையோ அல்லது கண்ணாடி பாட்டில்லையோ போட்டு மூடி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ இது மாதிரி வறுத்த அந்த கல் உப்பை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு இது மாதிரி ஒரு சுற்றி சுற்றி சால்ட் மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இது மாதிரி நாங்கள் சால்ட் மாதிரியும் செஞ்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். ஒரு சிலர் சால்ட்டு போட்டு குக் பண்ணி தான் பழக்கம் ஆகியிருப்பாங்க. இந்த மாதிரி பாருங்கள், ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் நாங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் உப்பை வாங்கி நல்லா வறுத்துக்குங்க. கல் உப்பு வாங்கி வறுத்து இது மாதிரி சால்ட் உப்பு மாதிரி மிக்சியில் போட்டு நீங்கள் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.